வணக்கம் நேயர்களே ஆன்மீக தகவல்கள் வரிசையில் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை ஒரு சிறுவன் கவர்ந்திருக்கிறான் இந்த சிறுவனும் துருவன் என்று ஒரு சிறுவனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோமே அவனைப் போன்றவன்தான் எப்படி என்று கேட்கிறீர்களா இவனும் கூட கடுமையான தவம் செய்தவன் இவனுடைய பெயர் உபமன்யு என்பது இவனுடைய தந்தை வியாக்ரபாதர் என்கிற முனிவர் புலிக்கால் முனிவர் என்று சொல்லுவார்கள் இவனுடைய தாய் வசிஷ்ட மாமுனியின் சகோதரி வியாக்ரபாதருக்கு வசதிகள் அவ்வளவாக கிடையாது உபமன்யு சின்ன குழந்தையாக இருந்தபோது அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட அவர்களிடத்தில் அவ்வளவாக இல்லை தாயார் அவனுக்கு வேண்டிய காய்கள் கனிகள் இவற்றையெல்லாம் கொடுத்தாள் இருந்தாலும் கூட ஒருமுறை வேறு ஏதோ முனிவருடைய ஆசிரமத்திற்கு போனபோது அங்கே மற்ற சிறுவர்களெல்லாம் பால் அருந்துவதை பார்த்த இந்த உபமன்யு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தனக்கும் அந்த பால் தான் வேண்டும் என்று அடம் பிடித்தான் அம்மா எவ்வளவோ சமாதானப்படுத்தினாள் சின்ன குழந்தை தானே சில நேரங்களில் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தால் விடமாட்டார்கள் இல்லையா அழுது புரண்டு அகாத்தியம் செய்தான் அந்த அம்மா குழந்தை அழுவதை பார்த்து தாங்க முடியாமல் கொஞ்சம் ஆசிரமத்தில் சேகரித்து வைத்திருந்த மாவு அரிசி மாவு அந்த அரிசி மாவை நீரில் கரைத்து அதுவும் வெள்ளையாகத்தானே இருக்கும் அதை பால் என்கிற பெயரில் பிள்ளையிடத்தில் கொடுத்தாள் புத்திசாலி பிள்ளை அப்படி வாய்க்கு அருகில் எடுத்து கொண்டு போனான் அவனுக்கு தெரிந்துவிட்டது அந்த வாசமே பாலின் வாசம் இல்லை என்று என்னை ஏமாற்றவா பார்க்கிறாய் எனக்கு வேண்டாம் என்றான் அவனுடைய வருத்தம் அழுகை நிற்கவில்லை அவனை சமாதானப்படுத்துவதற்காக தாயார் அவனிடத்தில் எத்தனையோ விஷயங்களை சொல்லும்போது இதை பாரப்பா சிவபெருமான் நினைத்தால் உனக்கு பார்க்கடலையே கூட கொடுப்பார் ஆனால் கடவுள் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை நீ இப்படியெல்லாம் அடம் பிடிக்கக்கூடாது இல்லாததையெல்லாம் கேட்கக்கூடாது நீ சிவபெருமானிடத்தில் வேண்டிக்கொள் ஒருவேளை அடுத்த பிறவியில் உன்னை வசதியான ஒரு இல்லத்தில் பிறக்க வைத்து உனக்கு நிறைய பாலும் தயிருமாக கொடுப்பார் என்று சொல்லிவிட்டாள் சின்ன பிள்ளை இரவெல்லாம் சிந்தித்தான் அடுத்த நாளும் சிந்தித்தான் சிவபெருமானை கேட்டால் பால் கொடுத்து விடுவாரா பார்க்கடலையே கொடுப்பாரா நான் பார்க்கடலையே அவரிடத்திலிருந்து வாங்கப் போகிறேன் என்று உள்ளத்தில் தன்னுடைய எண்ணத்தை அப்படியே நிலைப்படுத்தி கொண்டான் என்ன செய்தான் உடனேயே புறப்பட்டான் சிவபெருமானை நோக்கி நான் தவம் செய்யப் போகிறேன் அவன் பார்த்திருக்கிறான் அவனுடைய தந்தை தவம் செய்வதை அவன் பார்த்திருக்கிறான் வியாக்ரபாதரும் மிகப்பெரிய சிவபக்தர் அவர் செய்யக்கூடிய தவம் உக்ரமானது என்பது மாத்திரமில்லை அவருடைய தவத்திற்கு மெச்சித்தான் தில்லை சிதம்பரம் என்கிற திருத்தலத்தில் சிவபெருமான் அம்பலவாணராக நடனமே ஆட ஆரம்பித்தார் இல்லையா எனவே இவனும் தவம் செய்வதற்கு போனான் மேரு மலைக்கு பக்கத்தில் மலைச்சாரலில் தவம் செய்ய ஆரம்பித்தான் உக்கிரமாக தவம் செய்தான் சின்ன பிள்ளை ஆனாலும் மிக உக்கிரமாக தவம் செய்தான் உணவின்றி உறக்கமின்றி அன்ன ஆகாரமின்றி வேறு எந்த சிந்தனையும் இன்றி சிவனையே நினைத்து தியானம் செய்கிறான் அந்த நேரத்தில் தேவர்களெல்லாம் ஓடினார்கள் அவன் செய்கிற தவம் இந்த அண்டத்தையே ஆட்டுகிறது அவனுடைய தவம் எங்களையெல்லாம் நிலை குலைய வைக்கிறது ஐயனே தயவு செய்து அவனை அந்த தவத்திலே இருந்து மீட்டெடுங்கள் என்று கைலாயத்தில் சிவபெருமானிடத்தில் வேண்டினார்கள் சிவபெருமான் மெல்லச் சிரித்தார் சரி நீங்களெல்லாம் போங்கள் என்று சொன்னார் இந்த பக்கத்தில் இந்த சிறுவன் இன்னமும் சிவசிவ 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 என்றே ஜபித்து கொண்டு அந்த நமச்சிவாயத்தை நினைத்து கொண்டிருக்கிறான் திடீரென்று அவன் எதிரில் ஒரு வெள்ளை யானை வந்து நின்றது அந்த யானை பிளறிய சத்தத்தில் அவன் கொஞ்சம் தன்னுடைய தவம் கலைந்து கண் திறந்தான் அந்த இருந்து மிக அழகான வடிவம் கொண்ட நிறைய ஆபரணங்களெல்லாம் அணிந்த ஒருவர் இறங்கினார் தலையில் மிகப்பெரிய கிரீடம் வைத்திருந்தார் பார்ப்பதற்கும் அழகாக இருந்தார் இறங்கி வந்தார் இறங்கி வந்து இந்த சிறுவனுக்கு எதிரில் நின்று அப்பா உபமன்யு உன்னுடைய தவம் மிக அற்புதமான தவம் நீ என்னோடு என்னுடைய லோகத்திற்கு வந்துவிடு உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தருகிறேன் நீ செல்வ வளங்களில் கொழிக்கலாம் வா என்று அழைத்தார் அப்படி நிமிர்ந்து பார்த்த உபமன்யுவுக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்துவிட்டது அந்த யானையை பார்த்தான் வெள்ளை யானை எதிரில் நிற்கிறது வெள்ளை யானையிலே இருந்து இதோ இந்த தேவலோக புருஷன் நிற்கிறார் என்றால் இவர்தான் தேவேந்திரன் புரிந்து கொண்டவன் கையெடுத்து கும்பிட்டான் வணக்கம் தேவேந்திரரே என்றான் ஆசி கூறுவது போல அவனை ஆசீர்வதித்துவிட்டு நான் சொன்னது காதில் விழுந்ததா புறப்படு என்றார் உடனே அவன் என்ன செய்தான் மீண்டும் வணக்கம் என்றான் தேவேந்திரன் நான் சொன்னது காதில் விழுந்ததா உபமன்யு புறப்படு நீ எதை நினைத்து தவம் செய்கிறாயோ அவற்றையெல்லாம் நீ தேவலோகத்தில் பெறலாம் வா என்று கூப்பிட்டார் உடனே அவன் சொன்னான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு மீண்டும் வணக்கம் என்று சொன்னதற்கு காரணம் நீங்கள் புறப்படலாம் என்பதற்குத்தான் நான் சிவனாரை நினைத்து தவம் செய்கிறேன் சிவனார் வந்து எனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார் நீங்கள் புறப்படுங்கள் என்றான் தேவேந்திரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்போது தேவேந்திரன் சொன்னான் சிவனார் உனக்கு வரங்கள் கொடுப்பாரா சிவனாரை நீ என்ன என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர் சுடுகாட்டிலே ஆடக்கூடியவர் அவரிடத்தில் என்ன இருக்கிறது புலித்தோல் இருக்கிறது பாம்புகள் இருக்கின்றன அவரிடத்தில் என்ன செல்வ வசதியாக இருக்கிறது நீ தேவலோகத்திற்கு வந்தால் கற்பக விரக்ஷம் இருக்கிறது காமதேனு பசு இருக்கிறது நீ பால் வேண்டும் என்று தானே கேட்கிறாய் வா காமதேனு பசு எவ்வளவு கொடுக்கும் தெரியுமா பொங்க பொங்க பாலை பொழியும் வந்துவிடு அந்த வள்ளல் பெரும் பசு இருக்கக்கூடிய என்னுடைய லோகத்திற்கு வா நீ இங்கே இருந்து சிவனை வணங்கி என்ன பயன் என்று சிவனாரை நிந்தித்து பேசினான் வந்தது கோபம் உபமன்யுவுக்கு என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் தேவேந்திரனாக இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசிவிடுவதா உங்களிடத்தில் இருக்கிற பணம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது சிவனார் உங்களுக்கு வழங்கியது அவர் கொடுத்ததைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்களே தவிர இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னை கவர முடியும் என்று எண்ணாதீர்கள் போங்கள் இங்கே இருந்து போகிறீர்களா இல்லையா என்று கோபப்பட்டான் அவனுடைய கோபம் அப்படி கொந்தளித்து வர மீண்டும் நிமிர்ந்து பார்த்தான் பார்த்தால் அங்கே தேவேந்திரன் இல்லை சாக்ஷாத் சிவபெருமான் இருந்தார் அவனுடைய அந்த தியானம் அவனுடைய ஆழமான பக்தி உண்மையானதுதானா என்று பார்ப்பதற்காக அவரே தேவேந்திரன் வேடத்தில் வந்திருந்தார் தேவேந்திரன் வேடத்தில் வந்து அவனை சோதித்து பார்த்தார் பெரியோர்களே பல நேரத்தில் கடவுள் சோதிக்கிறார் என்று நினைக்கிறோம் எப்போது சோதிப்பார் தெரியுமா உபமன்யுவைப் போல நம்மால் அந்த சோதனையில் வெற்றி பெற முடியும் என்றால் நம்மையும் சோதிப்பார் இப்போது உபமன்யு வெற்றி பெற்று விட்டான் சிவனாரை பார்த்தவுடன் அப்படியே காலில் விழுந்தான் பார்வதியும் பரமேஸ்வரனுமாக அன்னையும் பிதாவுமாக அவர்கள் நின்றார்கள் அந்த உபமன்யுவுக்குத்தான் பார்க்கடலையே கொடுத்தார் ஒரு குவளை பால் வேண்டும் என்று அழுத அந்த பிள்ளைக்கு பார்க்கடல் முழுமையையும் எடுத்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன காரணம் அவனுடைய ஆழமான பக்தி வசதிகள் பகட்டுகள் ஆடம்பரங்கள் வந்தபோது அவற்றுக்கு மயங்காமல் இருந்த தன்மை பக்தி என்பது கடவுளிடத்தில் நாம் செலுத்துகிற அன்பு மாத்திரமில்லை அந்த பக்தியில் பரிபூரண நம்பிக்கையும் இருக்க வேண்டும் வேறு ஏதாவது கவர்ச்சிகரமான விஷயங்கள் எதிரில் வந்தால் அதற்கு வசீகரப்பட்டு பக்தியை விடுவோம் என்றால் அதற்கு பெயர் பக்தி இல்லை உபமன்யு சின்னஞ்சிறுவன்தான் ஆனால் நமக்கு பெரிய பாடத்தை தருகிறான் இல்லையா விஷ்ணு சித்தர் என்பதுதான் பெரியாழ்வாரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் வட்டபத்ரசாயிக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அதென்ன பத்து தலைகள் எப்படி பத்து தலைகள் ஒருவனுக்கு இருந்திருக்க முடியும் பத்து தலைகள் இந்த வரிசையில் இருந்தனவா அல்லது இந்த வரிசையில் இப்படி இருந்தனவா எப்படியும் இருந்திருக்கலாம் இல்லையா பத்து தலை ஒரு தலைக்கு மேலே இன்னொன்று 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 அது கொஞ்சம் பொருத்தமாக தெரிகிறது இப்படி இருந்தால் எப்படி ராவணன் ஒரு முனிவருடைய புதல்வன் விஸ்ரவா என்கிற முனிவர் இந்த விஸ்ரவா யார் என்று பார்த்தால்